அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள். தாம்பத்தியம் தொடர்பான ஒரு கேள்வி. பெண்ணை வந்து ஆண்மை குறைவா இருக்கு, ஆனா மனைவிய திருப்திப்படுத்தணும், அதுக்கு வேற ஏதாவது அடிஷனல் டெக்னிக்ஸ் இருக்கான்னு சில பேர் கேக்குறாங்க. அதான் ஆண்மையை சரி பண்ணுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது தவிர வேற ஏதாவது அடிஷனல் டெக்னிக்ஸ், ஆனா உடம்பு ரெடி பண்ற வரைக்கும் அவங்கள வந்து ஏங்க விட்டுறக்கூடாது அப்படின்னு சில கணவர்கள் கேக்குறாங்க. நல்ல விஷயம்தான். கார்ல சொல்லுவாங்க தெரியுங்களா, ஏபிசிம்பாங்க, ஆக்சிலேட்டர் பிரேக்கு கிளச்சும்பாங்க. ஸோ இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் கார் வந்து டிரைவிங் கற்றுக்கலாம். அதே போல தான் ஒரு பெண்மையாக ஹேண்டில் பண்ண கணவருக்கு தெரியணும், அதுலேயும் ஏபிசின்னு இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. ஏங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர்ஸு ஆள் காட்டி விரல் இருக்கலையே, அந்த ஃபிங்கர்ஸை பெண்ணுடைய பிறப்பு உறுப்பு உள்ளரை விட்டு மேல் பக்கத்தில் அந்த டச்சிங் பண்ணும்போது அந்த இடத்த வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டிமுலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தாம்பத்தியம் பண்ணுற உணர்வு கிடைச்சிடும். அது ஏ ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க. பீங்கிறது பூப்ஸ், பிரஸ்ட் இருக்குல்லையா ரெண்டு பிரஸ்டும், அதை நீங்க வந்து தாம்பத்தியம் பண்ணாமே அந்த ஓரல் செக்ஸ்ங்கிறாங்க இல்லையா, இதுலயே கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்ப பீங்கிறது. சிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த பெண்ணுடைய பிறப்புறுப்புல ரெண்டு சைடும் அந்த லிப்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வளைஞ்ச மாதிரி இருக்கும். சோ இந்த பகுதியை வந்து கையிலேயோ இல்ல வாய் மூலமாவோ ஸ்டிமுலேட் பண்ணும் போது அவங்க தாம்பத்தியம் திருப்தி ஆயிடுவாங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, நீங்க வந்து இன்டர் கோர்ஸ் பண்ண முடியாத சூழல்ல மனைவி திருப்தி பண்ண முயற்சி பண்றவங்க இந்த ஏபிசி ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணலாம். இல்லை வெளிநாடுகளில் பண்ணுறாங்க, அதே போல இந்த மாதிரி முயற்சிகள் பண்ணலாம். ஆனாலும் தாம்பத்தியம் தான் சிறந்தது, இது வேணாலும் முயற்சி பண்ணுங்க.